இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிறது புடலங்காய். புடலங்காயில் பஜ்ஜி பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மெலிஸ் புடலங்காயில் இந்த மாதிரி நான் ரவுண்ட் ரவுண்டாக அரிஞ்சு நடுவில் இருக்க சத பாகத்தை எடுத்துட்டு கழுவிட்டு அரிஞ்சு வச்சுருக்கிறேன். இது கடலை மாவு. இந்த கரண்டியால் மூணு கரண்டி கடலை மாவு, ஒரு கரண்டி பச்சரிசி மாவு சேர்த்துருக்கேன். தனி மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கிறேன். கொஞ்சமாக ஃபுட் கலர் கேசரி கலர் ரெட்டு கொஞ்சம் போட்டிருக்கிறேன். உப்பு சேர்த்துருக்கிறேன். பெருங்காயம் போட்டிருக்கிறேன். எண்ணெய் வானலில் காயுது. இப்போ இதை நம்ம திக்காக கரைச்சிக்கலாம். இந்த மாவை வந்து திக்காக பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கலாம். இப்போ இந்த மாவை நான் திக்காக பஜ்ஜி மாவு பதத்துக்கு கரைச்சிக்கிட்டேன். இப்போ இந்த புடலங்காய் ஸ்லைஸை எடுத்து இதில் போட்டுட்டு ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம எண்ணெயில் போடலாம். ரொம்ப ஈஸி, சிம்பிளாகவும் இருக்கும். பார்க்குறது குழந்தைங்களுக்கு அழகாகவும் இருக்கிற மாதிரி இருக்கும். எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சான்னு முதல்ல பார்க்கலாம். எண்ணெய் காஞ்சிருக்கு. இப்போ நம்ம வந்து இந்த புடலங்காயை எடுத்து இதில் எடுத்து ஒன்று ஒன்றா ரிங் ரிங்காக இருக்கும், எடுத்து போடலாம். புடலங்காய் தான்றதே தெரியாது, அந்த அளவுக்கு சூப்பராக கிறிஸ்பியாக இருக்கும். இதை நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு கமெண்டில் சொல்லணும். இப்போ இந்த பஜ்ஜியை ரெண்டு சைடு திருப்பி விட்டு எடுத்துக்கலாம். நல்லா சூப்பராக சுவையாக இருக்கும் இந்த பஜ்ஜி. புடலங்காயில் மெலிசாக பிஞ்சு புடலங்காய் வாங்கி வந்து செய்யுங்க. ரவுண்ட் ரவுண்டாக ரோல் ரோலாக சூப்பராக அழகாக இருக்கும். குழந்தைங்களுக்கு பார்க்கறதுக்கு ஆசையாக இருக்கும். ஸ்நாக்ஸு கூட இதை நீங்கள் கொடுத்து அனுப்பலாம் ஸ்கூலுக்கு. ரொம்ப நேரம் கிறிஸ்பியாகவே இருக்கும் இது. நீங்கள் அரிசி மாவு கொஞ்சம் கூட போட்டிங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இப்போ இதை எடுத்துக்கலாம் நம்ம. காஞ்சிடுச்சு. இதை நான் ஒரு பவுலுக்கு எடுத்துக்கிறேன். பாருங்கள் புடலங்காய் பஜ்ஜி சூப்பராக இருக்கும். ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் நீங்கள். இங்கே பாருங்கள் இந்த பஜ்ஜி, எல்லா பஜ்ஜி எல்லா மாவையும் சுட்டு எடுத்துட்டேன். இங்கே பாருங்கள் அழகாக ரிங் ரிங்காக ரவுண்டாக நம்ம புடலங்காய் பஜ்ஜி தயாராக இருக்குது. சூப்பராக இருக்கும் இதோட டேஸ்ட்டு. நீங்கள் கண்டிப்பாக இதை வந்து ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் சொல்லணும், ஃபீட்பேக் சொல்லணும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கதம்பம் 2.0 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்துங்க. வாழ்க வளமுடன், நாளும் நலமுடன்.